சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் லேயில் நடைபெற்ற மலை மேம்பாட்டு உச்சி மாநாட்டில் பூபேந்தர் யாதவ் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அமைதி, கலாச்சாரம் மற்றும் நல்லிணக்கத்தின் சமநிலையை கடைபிடிக்க இந்தியாவின் கலாச்சார நெறிமுறைகளை உலகம் உற்று நோக்குவதாக கூறினார். லடாக்கில் உள்ள வனவிலங்குகள் சரணாலயத்தில் வரும் அறிவிப்புகள் உள்ளூர் மக்களின் அச்சத்தை தீர்க்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். Adventure, cooler climates, winter sports, spiritual solace, peace, religious importance, ये सब पहाड़ों में सीमित है। मैं आपको ये भी कहना चाहता हूँ कि केवल environment friendly tourism नहीं, environmentally responsible tourism। जब आप tourism की बात करते हैं तो environmentally responsible tourism हम कैसे कर सकते हैं, तो क्वालिटी ऑफ टूरिज्म की बात आप लोगों ने करी है। फॉर जो लोकल कम्युनिटी को जो आपने इन्वॉल्व करने की बात करी है,